okay இது what we saw till now பாத்தீங்கன்னா we were seeing all these comments right insert பார்த்தோம் we saw about insert ஸ்டார்ட் ஆயிடுச்சு we saw about insert அப்புறம் read update delete we saw about everything okay insert ல you can even insert a embedded document or arrays into இப்ப ஒரு மாங்கோ டிபி சர்வர் ஸ்டார்ட் பண்றேன் we'll start it like this right now Just starting, I'm going to the mango shell. Okay, just type mango, you will go to that shell. Okay, I'm gone into the shell, and we are seeing the actions, whatever. DB connections are you using? We have these many DBs, correct? I will go inside movie data. db.movies.find na you will see the data and, actually what I'm trying to say na இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட்ல ஒன் லெவல் தான் இருந்தது we can also put embedded documents that is document inside document அண்ட் ஆல்சோ அரேஸ் இன்சைட் டாக்குமெண்ட் இப்போ வந்து நான் ஒரு இதில் இன்சர்ட் பண்றேன்னா ட்ரைங் டு இன்சர்ட் திஸ் நேம் ஏபிசின்னு போடுறேன் ஏதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன போடலாம் The whatever channels this movie is telecasted, if you are trying to do that, you can put arrays. Okay, wow. Maybe Sun TV, Vijay TV. Something like this. Okay, wow. You can also put arrays. If I add some a key called description இதுக்குள்ள ஐ கேன் ஆட் மல்டிபிள் டாக்குமெண்ட்ஸ் அதான் எம்பெடட் டாக்குமெண்ட்ஸ் புட் இன் டாக்குமெண்ட் இன்சைட் டாக்குமெண்ட்ஸ் ஓகே டிஸ்கிரிப்ஷன்ல ஏதாவது சொல்லுங்களேன் ஹீரோ ஹூ இஸ் த ஹீரோ ஆஃப் திஸ் மூவி சம்திங் Heroine of the movie, something. About the movie, and you can also have a in the document, kulla indoor document about no nurchakainla. Adik kulla indoor embedded document kuda ikla. Maybe about la you can say storyline, something. Date it was released
ஓகேவா? சோ இதான் எம்படெட் டாக். ஓகேவா, இதோட ரூல் என்னன்னா, மேங்கோ டிபில யூ கேன் கோ டில் 100 லெவல்ஸ் இன்சைட் எம்படெட் டாக்குமெண்ட்ஸ்ல. அப்புறம் ஒரு டாக்குமெண்ட் சைஸ் வந்து இட் ஷுட் பி வித்தின் 16 MB. ஒரு டாக்குமெண்ட் சைஸ், ஒரே ஒன் டாக்குமெண்ட் சைஸ் ஷுட் பி வித்தின் 16 MB. ஓகேவா? இப்ப இது முடிஞ்சிருச்சா டிஸ்கிரிப்ஷன்? சோ இது முடிஞ்சிருச்சு, தென் ஐ ஹேவ் டு க்ளோஸ் டிஸ்கிரிப்ஷன், ஐ ஹேவ் டு க்ளோஸ் த டாக்குமெண்ட். ஐ திங்க் சோ திஸ் இஸ் கரெக்ட். இப்ப இன்சர்ட் ஆயிடுச்சு. இப்ப வந்து இந்த மூவிய ஃபைண்ட் பண்ணீங்கன்னா, இஃப் யூ ஆர் ட்ரைங் டு ஃபைண்ட் த மூவி, அண்ட் ஐ புட் பிரிட்டி சோ தட் வி ஆர் ஏபிள் டு டிஸ்பிளே இட் நைஸா மேனர், யூல் சி. புரியுதா? வி புட் சேனல்ஸ் அரே அண்ட் டாக்குமெண்ட்ஸ்க்குள்ள வி ஹாவ் மல்டிபிள் டாக்குமெண்ட்ஸ், ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் எம்பெடட் டாக்குமெண்ட்ஸ். இந்த இன்சர்ட் குள்ளே நானும் போடுறேன். இத வந்து கிட்டப் எடுத்தீங்கன்னா யூல் கெட் ஆல் திஸ் வாட் எவர் வி ஆர் ட்ரைங் நோ. இது இன்னொரு எக்ஸாம்பிள். ஓகேவா? வாட் எவர் ஐ ஹாவ் இட் ஹியர் இஸ் அனதர் எக்ஸாம்பிள். If you are trying to insert this, what will happen? It will insert the users. But db users dot find pretty potaina, you will see it in a similar manner. You will see it this way. Okay ma. Ipa multiple document add panirken. I am not adding a single document. போடலாம். நான் யூ வில் சி அப்டேட், ஐ வில் ஷோ யூ. ஓகேவா? ஸோ இதே நீங்க எஸ்கியூஎல் டிபியில தான் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், யூ வில் ஹாவ் மல்டிபிள் டிபிஸ். ஒரு ரெண்டு லெவல் தான் யூ கேன் டூ இட் இன் த சேம் டிபி. கரெக்டா? ஒரே டேபிள்ல யூ கேன் டூ ஒன் டூ லெவல்ஸ் த்ரீ லெவல்ஸ் தான் பண்ண முடியாது. யூ ஹாவ் டு கோ ஃபார் மல்டிபிள் டேபிள்ஸ் அண்ட் யூ ஹாவ் டு ஜாயின். புரியுதா? ஸோ இன் திஸ் கேஸ் ஒரே இந்த சிங்கிள் குவரி யூ ஆர் ஏபிள் டு கெட் ரிசல்ட். இதுல ஃபைண்ட் பண்ணினா சிங்கிள் குவரியில ரிசல்ட் வந்தது. ஆனா பட் இன் கேஸ் ஆஃப் எஸ்கியூஎல் டிபி யூ ஹாவ் டு கோ ஃபார் மல்டிபிள் குவரிஸ். இதுல வி வில் சி எப்படி அது பண்ணலாம், ஜாயின் பண்ணலாம், அந்த ரெஃபரன்சஸ் வச்சு ஜாயின் பண்றதுன்னு பார்ப்போம். பட் இன் சர்டன் கேசஸ் எஸ்கியூஎல் டிபி இஸ் கரெக்ட். ஓகேவா? இட் இஸ் நாட் தட் எவ்ரிவேர், திஸ் மே பி மோர் ஃபிளெக்சிபிள். ஓகேவா? ஒரு ஃபாஸ்ட் டெவலப்மெண்ட்டுக்கு யூ கேன் கோ ஃபார் திஸ். பட் இன் சர்டன் கேசஸ் வி ஆல்சோ நீட் தட். ஓகே, இது வந்து புரியுதுன்னு நினைக்கிறேன். ஐ அண்டர்ஸ்டுட். ஸோ வாட் வி ஆர் ட்ரைங் டு டூ நவுனா, எம்பெடட் அரேஸும் பார்த்தோம். ஸோ அரேஸும் பண்ணலாம். இதில் ஃபில்டர் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அரைய வச்சு நான் ஃபில்டர் பண்ணணும்னு நினச்சேன்னா, இப்போ ஏதோ வச்சுருந்தோம்ல முன்னாடி, ஃபைண்ட் போட்டு இது போட்டீங்கன்னா யூ வில் கெட் த டேட்டா. பிரிட்டி வில் ஒர்க் ஒன்லி ஃபார் திங்ஸ் விச் ரிட்டர்ன் அ கர்சர். ஃபைண்ட் ஒன்னுக்கு பிரிட்டி ஒர்க் ஆகாது, கர்சர் ரிட்டர்ன் ஆனாவா பிரிட்டி ஒர்க் ஆகும். ஓகேவா?
நீ கர்சர் ஆப்ஜெக்ட் ஜி, இப்ப வந்து இந்த மூவிஸ் கலெக்ஷன் வச்சுக்கோங்களேன், ஒரு 10,000 ரெக்கார்ட்ஸ் இருக்கு, எல்லாத்தையும் ஒரே டைம்ல டிஸ்பிளே பண்ணா தப்பு இல்ல, ஏன் எல்லாத்தையும் நான் எடுத்துட்டு வரணும்? ஸோ அதனால என்ன செய்யும், மேக்ஸிமம் 20 தான் லிமிட்டு, 20 தான் எடுத்துட்டு வரும். நீங்க அடுத்தது போகணும்னா யூ ஹாவ் டு எய்தர் ஐட்ரேட் ஆர் இங்க மூவில பாத்தீங்கன்னா மூவிஸ்னு ஒன்று இருக்கு ஓகேவா, மூவிஸ் டாட் ஃபைண்ட் போட்டு கவுண்ட் கூட போடலாம், நீங்க ஷுட் ஒர்க். டூ ஃபார்ட்டி ரெக்கார்ட்ஸ் இருக்கு மூவிஸ்ல. ஆ புரியுதா, 240 டாக்குமெண்ட்ஸ். இத வந்து நான் இது எல்லாத்தையும் ஒரே டைம்ல காட்டுச்சுன்னா, 240 காட்டுச்சுன்னா ஒய் இட் ஹாஸ் டு ஷோ ஆல் த 240 கரெக்டா? ஒரு 10,000 ரெக்கார்ட்ஸ்னா இட் இஸ் அன்னெசரி டு ஷோ ஆல் த 240 ரைட்டா? அதனால இப்படி பண்ணீங்கன்னா இட் வில் ஷோ ஷோ ஓன்லி 20. நீங்க ஐடி போட்டாதான் இட் வில் ஷோ நெக்ஸ்ட் 20. ஆனா இதே நீங்க நீங்க இது இல்ல நோட் ஜேஸ்ல பண்றீங்க, அப்ப ஐடி தான் போட முடியாது. ஐடி வந்து ஒர்க்ஸ் ஃபார் ஷெல் ஓகேவா? இதுல பண்ணீங்கன்னா யூ ஹாவ் டு ஐட்ரேட் த்ரூ ஃபைண்ட் டு ரிட்ரைவ் ஆல் த ரெக்கார்ட்ஸ். கர்சர்னா அதுதான், அப்படியே நிற்கும், அடுத்தது மூவ் ஆகும், அடுத்தது நெக்ஸ்ட் இட் வில் மூவ், நெக்ஸ்ட் 20, நெக்ஸ்ட் 20, நெக்ஸ்ட் 20 அப்படி மூவ் ஆகும். அதான் கர்சர் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. ஃபைண்ட் ஒன்னுக்கு ஒர்க் ஆகாது கர்சர் ஆப்ஜெக்ட். மூவிஸ் வச்சுக்கோங்க, ஃபைண்ட் ஒன் போட்டீங்கன்னா வரும் ரெக்கார்டு, ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் மட்டும் வரும். இதுல பிரிட்டி போட்டீங்கன்னா இட் வில் நாட் ஒர்க், ஒர்க் ஆகாது ஓகே. ஃபைண்டுக்கு மட்டும்தான், கர்சர் ஆப்ஜெக்ட் மட்டும்தான் பிரிட்டி ஒர்க் ஆகும். இந்த சேனல்ல நான் இன்னொன்னு XYZ னு ஆட் பண்றேன், இன்சர்ட் பண்றேன். இப்ப வந்து இஃப் யூ டூ ஃபைண்ட் இட் வில் ஷோ யூ டூ ரெக்கார்ட்ஸ், பேசிக்லி ரெண்டு ரெக்கார்ட் காட்டுதா, இட் ஷோஸ் டூ ரெக்கார்ட்ஸ். இதுல இப்ப நான் ஃபைண்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு ரெக்கார்ட் கூட போடுவோம். மூணு ரெக்கார்டு இருக்கு ஓகேவா? இதுல நான் இப்ப ஃபைண்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, வித் ஆஸ் யூ ஷோ டோல்ட் எம்பெடட் டாக்குமெண்ட்ல இந்த ஸ்டோரி லைன்ல இப்படி போட்டு வச்சிருக்கேன்னா ஓகே, ஹீரோ இந்த SS நடிச்ச நான் ஐ வாண்ட் ஆல் தி ஃபிலிம்ஸ் வித் ஹீரோ SS ஓகேவா? இதை எப்படி ஃபில்டர் பண்ணுவீங்க அப்படின்னா, வாட் யூ வில் டூ, ஹீரோல ஃபைண்ட்ல யூ வில் ஆட் சம்திங் கால் டிஸ்கிரிப்ஷன் டாட் ஹீரோ
இது டபுள் கோட்ஸ்ல இருக்கணும், எம்பிராய்டரி டாக்குமெண்ட் சர்ச் பண்ணும் போது டபுள் கோட்ஸ்ல இருக்கணும் ஓகேவா, இல்லைனா டாட் வந்து இட் கான்ட் ரிகனைஸ் ஓகேவா. இப்ப வந்து நான் என்ன சர்ச் பண்றேன்னா இந்த ஹீரோ எஸ்எஸ் ஐ வாண்ட் ஆல் த மூவிஸ் வித் ஹீரோ எஸ்எஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். டிஸ்கிரிப்ஷன் வந்து அந்த டிஸ்கிரிப்ஷன் டாக்குமெண்ட் குள்ள இருக்கு, டிஸ்கிரிப்ஷன் டாட் ஹீரோ ஃபர்ஸ்ட் லெவல். ஆமா இல்லைன்னா தெரியாதுல்ல அதுக்கு. ஸோ அந்த லெவல் ஃபுல்ல வராதுல்ல. அப்படி நேம் குள்ள ஒரு ஹீரோவா? எந்த நேம் புரியல, வாட் யுவர் நேம் வந்து ஒரு ஸ்ட்ரிங். சரி வேலிட் தான் இருக்கு. இப்ப இதுல வந்து யூ கேன் கிவ் யுவர் ஹீரோ, இத எஸ்எஸ் வச்சுதான் கண்டுபிடிக்கணும். நான் ஐ வில் கிவ் எஸ்எஸ் ஓகேவா. இப்படிதான் பண்ணும் எம்பெடட் டாக்குமெண்ட்ஸ்ல ஃபைன். இப்ப இது இது ஓகேவா, ட்ரை பண்ணுவோம். புரியுதா? இப்படிதான் இப்ப எஸ்எஸ் ரெண்டு தான் இட் ஹாஸ் கிவன், இட் ஹாஸ் நோ எம்ஓ ஒமிட்டட் த ஃபர்ஸ்ட் ஒன், இத ஒமிட் பண்ணிடுச்சு, இது மட்டும் தான் ரெண்டையும் தான் ரிட்டர்ன் பண்ணிருக்கு. டாக்குமெண்டே ரிட்டர்ன் பண்ணும். ஆமா ஓகேவா. நீ அப்படி வேணும்னா ப்ரொஜெக்ஷன் ஒன்னு காட்டணும்ல, காட்டலையா உங்களுக்கு? சரி காட்டுறேன். இன்னைக்கு வரல, நீங்க ஃப்ரைடே வந்தீங்களா? வெட்னஸ்டே தான் இல்ல, டியூஸ்டே தான் ஸ்டார்ட் பண்ணுமா தெரியல. சரி ப்ரொஜெக்ஷன் காட்டலன்னு நினைக்கிறேன், அதுவும் காட்டுறேன். ஸோ இது புரியுதா உங்களுக்கு? திஸ் இஸ் அண்டர்ஸ்டாண்டபிள் இல்ல? ஒரே ஒரு செகண்ட், ஃபைண்ட் இல்ல. இது எல்லாம் கே சென்சிட்டிவ் ஜி, சின்னது போட்டா வராது, ஸ்மால் போட்டா இட் வில் நாட் கம். இது போட்டீங்கன்னா ஒண்ணும் வராது. புரியுதா? அந்த நேம் எப்படி சேவா இருக்கோ அப்படிதான் சர்ச் பண்ணும். நீங்க டிபி இது ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து பண்றீங்கன்னா அது எப்படி சேவ் ஆயிருக்கோ அப்படிதான் போகணும். நீங்க இது எல்லாம் போகும்போது மேபி யூ கன்வெர்ட் டு லோ கேஸ் அண்ட் சர்ச். யூ கேன் சர்ச். ஆமா டாட் இப்படிதான் தரணும், இல்லைன்னா எப்படி தெரியும்? எப்படி தெரியும் இல்லைன்னா அவர் சொன்ன மாதிரி நேம் குள்ளயும் ஹீரோ இருக்கலாம், டிஸ்கிரிப்ஷன் குள்ளயும் ஹீரோ இருக்கலாம். இட் கான்ட் ஃபைண்ட்ல ஓகே, ஃப்ரம் தட் ஃபர்ஸ்ட் லெவல் யூ ஹேவ் டு ஸ்டார்ட். நார்மலா ரியல் டைம்ல ஒரு 3 லெவல் அது மேல போக மாட்டோம் நம்மளுக்கு தெரிஞ்சு, ஏன்னா யூ வில் ஹாவ் மெனி இஷ்யூஸ். ஏன்னா நம்ம மெயின்டைன் பண்ணோம் கன்சிஸ்டன்சி, வி ஹாவ் கன்சிஸ்டன்சி இஷ்யூஸ் ஓகேவா. இது ஒன்று, இதே அரையில் ஃபைன் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து இட் ஹாஸ் மேபி என்ன டேட்டா,
இதுல வந்து இப்ப மூணு டேட்டா இருக்கு ஓகேவா. நான் இந்த அரே ஸ்டார்ல இருக்கிறது மட்டும் தெரியணும். ஐ வாண்ட் டிஸ்பிளே ஓன்லி த மூவி மூவி விச் இஸ் டெலிகாஸ்டட் இன் ஸ்டார் அலோன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன பண்ணணும்னா யூ ஹாவ் டு டைப் டிஸ்கிரிப்ஷன் சேனல்ஸ் சாரி சேனல்ஸ் வித் ஸ்டார் ஓகேவா. புரியுதா? சேனல் வந்து அந்த ஃபர்ஸ்ட் லெவல்ல தான் இருக்கு. அதுல யூ ஆர் கிவிங் த ஸ்டார் தட்ஸ் இட். புரியுதா? ஓகேவா. ஐ வாண்ட் டு சர்ச் ஆல் மூவிஸ் வித் ஸ்டார் டெலிகாஸ்டட் இன் ஸ்டார் மேபி. இப்படி போட்டீங்கன்னா யூ வில் கெட் தட் திங். புரியுதா உங்களுக்கு? ஸ்டார் இன்னும் மூணு இருக்கு. மேபி ஒன்னு வந்து சன் விஜய் ஜின்னு இருக்கு. சன் விஜய் ஜின்னு இருக்கு ஓகேவா. ஆட் பண்ணிடுறேன். இந்த இதையும் நான் ஆட் பண்ணிடுறேன் எல்லாத்தையும். இஃப் யூ வாண்ட் டு ட்ரை அவுட் யூ கேன் யூஸ் ஆல் திஸ் ஓகே. இப்போ வந்து ஐயோ திருப்பி இன்சர்ட் பண்ணிட்டேன் ஓகே. இப்போ வந்து ஸ்டாரில் வருது. ஐ ஹாவ் டூ என்ட்ரிஸ் இட் இஸ் கம்மிங் பிகாஸ் ஐ இன்சர்டட் ஒன் நவ். இப்போ இஃப் ஐ வாண்ட் டு ஃபைண்ட் டாக்குமெண்ட் விச் இஸ் டெலிகாஸ்டட் இன் சன்னு வச்சுக்கோங்க. சன்ல டெலிகாஸ்ட் ஆறது தெரியணும்னா யூ கேன் சே சன்னு போட்டீங்கன்னா யூ நீ நாட் சே சன்னு போட்டாலே இட் வில் சர்ச் இன் த அரே. இஃப் த சன் இஸ் ப்ரெசன்ட் இன் த அரே இட் வில் ஷோ யூ. இது போட்டீங்கன்னா இட் வில் டிஸ்பிளே எனிவே தட். புரியுதா? சன்னு சன்னு காட்டும். அது ஜஸ்ட் சிம்பிளா நீங்க சன்னு போட்டா இட் இஸ் இனஃப். ஜேசான் கீயா ஆமா இல்லனா எப்படி எங்க போய் இட் வில் சர்ச்? அரேல ஒரு வேல்யூ சர்ச் பண்ணா ஜஸ்ட் கிவ் த வேல்யூ. இஃப் இட் இஸ் பிரசன்ட் இன் தட் அரே இட் வில் கிவ் யூ ஓகேவா. எக்ஸிஸ்ட் பாப்போம். அது ஒரு தனி ஆபரேட்டர் ஜி நம்ம வரும் எலிமெண்ட் ஆபரேட்டர் சொல்லுவாங்க. When we see that, we'll try to see. Okay. இன்னொன்னு வந்து வாட் ஐ வாண்டட் டு ஷோ னா சேனல்ஸ்ல வந்து இப்ப சன்னு ஒன்று ஆட் பண்றேன் ஓகேவா. ஒன்லி டெலிகாஸ்டட் இன்ஸ்டன் சன்னு நாட் விஜய் டிவி ஆர் ஜி டிவி. மேபி ஐ வில் நேம் இட் சம் ஏஏஏ நேம். இப்ப பாத்தீங்கன்னா சம்திங்ஸ் ஆர் டெலிகாஸ்டட் இன் சன் அண்ட் சம் ஆர் டெலிகாஸ்டட் இன் Sun, Vijay and Z. But I want to find only the channels telecasted in Sun. If you give like this, it will give the complete list. Sun and the array la irundale vandrum. If it is present in the array itself, it will come. Adukku vande if you want to pinpoint, you can give like this also. If you give it like this, it will return only in sun.
புரியுதா? இப்படி கொடுத்தீங்கன்னா சன்ல இருக்கிறது மட்டும் வரும், அந்த அரேல சன் மட்டும்தான் இருக்கு, அது மட்டும் ரிட்ரைவ் ஆகுது. நீ அரே இல்லாம கொடுத்தீங்கன்னா சன் அந்த அரேல இருந்தாலே இட் வில் ரிட்டர்ன். புரியுதா? சன் மட்டும் வரும். நான் இது எல்லாத்தையும் உங்களுக்கு எழுதுறேன் ஜி. இது ஒண்ணு. அடுத்தது we will see configuration கொஞ்சம் பார்ப்போம். இதுல பை டிஃபால்ட் இப்ப பாத்தீங்கன்னா யுவர் லாக்ஸ் ஆர் கெட்டிங் பிரிண்டட் ஹியர் டைரக்ட்லி, கரெக்டா? இதுலயே லாக் வந்துட்டு இருக்கு. உங்க மேங்கோ சர்வர்ல போய் பாத்தீங்கன்னா யுவர் கெட்டிங் லாக் ஹியர் டைரக்ட்லி, லாக் வந்துட்டே இருக்கு பாருங்க. கிரியேட் கலெக்ஷன், இது வந்து யூ கேன் ஆல்சோ மேக் இட் டு ஷோ இட் இன் ஏ லாக் ஃபைல். ஓகே, அதுக்கு வந்து என்ன பண்றீங்க? ஆனா இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. மேங்கோ சர்வர் இது. This is the Mango server which is running. By default, if you give without log path, it will show it in the console. Illa, I don't want it in the console. You can also make it to redirect to a file. Adhukku vandu first you create a log file where you want it to be redirected to. Okay, va? Adhukku vandu enna pandreenga? Na C la, you create something. லாக், ஓகே, லாக் ஃபைல் லாக்னு வச்சுட்டு. பட் இந்த கேஸ் ஆஃப் லாக் ஃபைல் யூ நீட் அ லாக் ஃபைல், நாட் அ ஃபோல்டர். ஓகேவா? அதனால ஒரு டெஸ்ட் டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணுங்க. மேபி டெஸ்ட் டாக்குமெண்ட் லாக் சம்திங் லைக் திஸ். லாகுக்குள்ள லாக் இருக்கு இப்ப பார்த்து, கரெக்டா? அப்படிதான் பண்ணியிருக்கேன். லாகுக்குள்ள லாக் இருக்கு இப்ப. தென் யூ கேன் வாட் யூ கேன் டூனா, இது நான் இங்கேயும் போட்டிருக்கேன். ஓகே, இதுல என்ன பண்ணலாம்? லாக் பாத்துன்னு யூ கேன் டேக் இட். லாக் பாத்து யூ கிவ் த பாத் விச் ஐ கேவ் இட், லாக் லாக், கரெக்டா? கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி லாக் எல்லாம் அங்கதான் ரைட் ஆகும். இட் வில் நாட் பி ரைட்டட் ஹியர். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா நார்மலா இத்தனை லாக் வரும், நீங்க பண்ணும் போது இட் வில் சே கிரியேட் டேட்டா பேஸ், இட் வாஸ் ஜென்ரேட்டட் வித் யூ ஐடி, கிரியேட் கலெக்ஷன், அந்த லாக் எல்லாம் இட் வில் கெட் ரீடைரக்ட் டு தட் ஃபைல். நவ் இப் யூ மூவ் இன்சைட் திஸ், கிரியேட் ஆயிருக்கு. இல்லையா இல்ல அது இல்லையான்னு தெரியும். புரியுதா உங்களுக்கு? All the files will get redirected to this. இன்னொரு விஷயம் நான் பண்ண வேண்டியது, இது பதிலா என்ன பண்ணலாம், இந்த இது ரெண்டு இதையும் ஒரு கான்ஃபிகரேஷன்ல போட்டு கான்ஃபிகரேஷன்ல இருந்து எடுக்கலாம், அது ஒரு ஆப்ஷன் இருக்கு. இப்ப இதை ஸ்டாப் பண்ணிட்டு
have stopped this. Okay. இது பதிலா என்ன செய்யலாம், ஒரு configuration file ல இருந்து எடுக்கலாம். That's what I have mentioned here. You can also take it from a configuration. அந்த mango d configuration இது உள்ள தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இது மாதிரி ஒரு configuration create பண்ணிடலாம். ஓகே, அப்புறம் இந்த config file வச்சு you can start. ஓகே, இப்போ வந்து நம்ம என் கேஸ்ல இட் இஸ் சப்போஸ்ட் டு பி இன்சைட் லாக் அண்ட் லாக், கரெக்டா? கரெக்டா? டெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சரே நான் சேவ் பண்ணலையா, ஸ்ட்ரக்சரே இல்லாம சேவ் பண்ணுது. டாட் டிஎக்ஸ்டின்னு போட்டுதான் கரெக்டா சேவ் ஆயிருக்கும், இல்லைனா இது டாட் டிஎக்ஸ்டின்னு மாத்திக்கோங்க. ஓகேவா, புரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த கான்ஃபிகரேஷன் ஃபைலை வச்சு இப்போ யூ கேன் ரன். இது எங்க இருக்கு? ஆ எது ஃபைல் பார்த்து தரணும், இதோட ஃபைல் பார்த்து என்ன? மாங்கோ டிபி ப்ராஜெக்ட் குள்ள இருக்கு. இப்ப நீங்க அங்க எங்க இருக்கீங்களோ இல்ல இதுக்குள்ள வந்துட்டு யூ கேன் ரன் ரன் உள்ள இருக்கீங்களா? இப்ப இது உள்ள வந்துட்டேன், இப்ப யூ கேன் ரன்ல. கான்ஃபிக் போட்டுட்டு கேன் டைரக்ட்லி டேக் மேங்கோ டிபி சி, அப்படிதான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன் அந்த பார்த்து. இதுல இந்த கான்ஃபிக் ஃபைலோட ரீநேம்னா இதை எடுத்துக்கலாம். ஓகேவா, இது மாதிரி ஒன்று சேவ் பண்ணி வச்சுட்டு கேன் டேக் இட் சிஎஃப்ஜி ஆக. இப்பயும் அதே மாரி ஓகே, இன்ஸ்டெட் ஆஃப் கிவன் டிபி பார் லாக் பார் செப்பரேட்லி யூ கேன் கிவ் இட் லைக் திஸ் ஆல்சோ. ஓகே, திஸ் இஸ் ஒன் வே. இன்சர்ட் கமாண்ட்ஸ், இது வந்து சர்வர் தான், இது நம்ம ஷெல்லே ஓபன் பண்ணல இன்னும். இது சர்வர் ஸ்டார்ட் பண்ணும் போது ஐ எம் செட்டிங் த டிபி பாத் அண்ட் லாக் பாத். லாக் ஃபைல்ல உழுவும், முன்னாடி இதுலயே உழுந்துட்டு இருந்தது, இப்பயே இதுல தெரியுதா உங்களுக்கு? கிரியேட் கலெக்ஷன், மூவி வித் ஜென்ரேட்டர் யூஐடி, கிரியேட் கலெக்ஷன், மேபி வாட் எவர் லாக் இஸ் கமிங், இதுல எரர் இருந்ததுன்னா இட் வில் கம் டு திஸ் rather than to your console. Okay, va. ஜி, இது எல்லாமே அந்த கிட்ல இருக்கு ஜி, நீ எழுத வேணாம். அது கிட் நான் ஷேர் பண்ணல, இந்த அதுல நீ க்ளோன் பண்ணீங்கன்னா வந்துடும், நான் இன்னைக்கு பண்றதும் கமிட் பண்ணிடுறேன். ஆ ரிக்குயர்மெண்ட் பொறுத்து, அதாவது என்ன சொல்றது, ஃபெச்சிங் நிறைய இருந்தா போலாம். ஓகே, உங்க ரிக்குயர்மெண்ட் தான், அதுல மெனி டு ஒன், ஒன் டு மெனி அப்படின்னு நிறைய ரிக்குயர்மெண்ட் இருக்கு, நம்ம பார்ப்போம். அதுதான் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ப்ராஜெக்ட், அந்த மெனி டு ஒன்னா இல்லை ஒன் டு ஒன்னா. நீங்க வந்து ரெண்டு மேங்கோ டிபிலியோ ரெஃபரன்சஸ்னு ஒன்று இருக்கு, அதை வச்சு ரெண்டு இதை பண்ணுற மாதிரி ஆகிடும். இல்லை ஒரே எம்பெடட் டாக்குமெண்ட்ஸ் போனேன்னா ஒரே இதுலேயே யூ கேன் ஃபெச், அப்படி வச்சிருந்தா அப்படி பண்ண முடியுமா உங்கள் ப்ராஜெக்ட்டு? இட் இஸ் ஆல் பேஸ்ட் ஆன் யுவர் ரிக்குயர்மெண்ட், ரிலேஷன்ஷிப். புரியுதா? நம்ம பார்ப்போம், அதுதான் மேபி யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். எடுத்தாலும் பண்ணலாம், போயிக்கலாம். இல்லை நான் இதில் எப்படி இருந்தாலும் ஜாயின் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம்மா, ஜாயின் ஒரு கான்செப்ட் இல்லை. அது வந்து நோட் ஜேஎஸ்ல நம்ம அந்த ரெஃபரன்சஸ் வச்சு ரெண்டு குவரியா எப்படி இருந்தாலும் பண்ணியே ஆகணுமா, மேங்கோ டிபி யூஸ் பண்ணாலும்.
நீ பார்க்கணும் அதான். டேட்டா டைப்ஸ் பார்ப்போம் ஜி. ஓகேவா, நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போவோம். வி ஹவ் நாட் ரீச். இது கான்ஃபிகரேஷன், இது புரியுது இல்லை ஜி? ஓகே, இதில் இன்னொன்று இருந்தது. ஐ ஹாவ் சம்திங். டேட்டா டைப்ஸ், டிபி கமாண்ட்ஸ், ரிலிக் கமாண்ட்ஸ். இன்னொன்று ப்ரொஜெக்ஷன் போல இல்லை நம்ம. ஓகேவா, ப்ரொஜெக்ஷன்னா என்னன்னா, ஓகே இப்போ டிபி வருது எனக்கு எல்லா, ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் ஆல் ரெக்கார்ட்ஸ். ஓகே, மேபி மூவிஸில் பார்த்தீங்கன்னா இட் வில் கிவ் மீ 1000 ரெக்கார்ட்ஸ், மூவிஸ் பற்றி எல்லாமே சொல்லும். ஒய் டு ஆஸ்க் ஃபார் டேட்டா விச் ஐ டோன்ட் நீட்? எனக்கு இந்த டேட்டா மட்டும், இந்த டாக்குமெண்ட்ல ஐ எம் இன்ட்ரெஸ்டட் ஒன்லி இன் திஸ் டேட்டா, யூ கிவ் தட் டேட்டா லோன். ஒய் யுவர் அன்னசலி? அது வந்து ஒரு டாக்குமெண்ட்டே ஒரு 10 MB இருக்கலாம், ஏன் தேவையில்லாம 10 டாக்குமெண்ட் அனுப்புற? ஓகே, விச் இஸ் 10 × 10 MB, சம்திங் லைக் தட். ஸோ அது மாரி யூ கேன் ஆஸ்க் ஃபார் டேட்டா ஒன்லி வாட் யூ வாண்ட் த்ரூ த, அப்புறம் அதை மட்டும் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் மேங்கோ டிபி. தட் இஸ் கால்ட் அஸ் ப்ரொஜெக்ஷன். இப்போ இந்த மூவிஸ் இஃப் யூ சி மூவிஸ், ஐயோ அது டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. We will see how we can connect it again. Okay. இங்கே வருது. லெட் இட் கம். ஓகேவா, இப்ப யூஸ் ஷோ டிபிஸ் மூவி டேட்டா. I'm trying to use movie data. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிபியில் இஃப் ஐ ட்ரை டு ஃபெச் மூவிஸ், டிபி மூவிஸ் டாட் ஃபைன் பண்ணீங்கன்னா நிறைய டேட்டா வருது. மேபி இஃப் யூ புட் ப்ரெட்டி யூ வில் சி சம் நைஸ் மேன். பார்த்தீங்கன்னா இந்த மூவிஸ்லே இட் இஸ் கிவன் சோ மச் டேட்டா, ஐடி, ஜானர், ஸ்டேட்டஸ், இட் இஸ் கிவன் சோ மச் டேட்டா. ஓகேவா, கரெக்டா? இதுல வந்து எனக்கு தேவையில்லை. இஃப் ஐ எம் இன்ட்ரெஸ்டட் இன் ஒன்லி த சீன் த நேம் அண்ட் டைப், ஓகே நேம் அண்ட் டைப் மட்டும் எனக்கு தெரியணும். ஒய் ஐ ஹாவ் டு ஆஸ்க் ஃபார் த என்டையர் டாக்குமெண்ட்? ஸோ யூ கேன் யூஸ் ப்ரொஜெக்ஷன் இன் தட் கேஸ். வாட் யூ ஹாவ் டு டூ இஸ் யூ கிவ் மீ, ஐ ஆம் நாட் ஆடிங் அ ஃபில்டர். ஓகே, அப்புறம் ரெண்டாவது ஆர்குமெண்ட்டை யூ கேன் யூ ஷுட் கிவ், ஐ எம் இன்ட்ரெஸ்டட் ஒன்லி இன் நேம், நேம் அண்ட் ஸ்டேட்டஸா, நேம் அண்ட் டைப். நேம் ஒன்று, டைப் ஒன்று. திஸ் இஸ் கால் ப்ரொஜெக்ஷன். தெரியுதா? நேம் அண்ட் டைப் மட்டும் வந்திருக்கு இப்போ. புரியுதா? ஒன் ஒன் அது மட்டும் வேணும். ஆனா ஐடி பை டிஃபால்ட் வரும் உங்களுக்கு. இல்ல அது மட்டும் தரணும். இட் இஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கேஸ் மாரி. இந்த இதுல இப்ப ஐடியும் வேணாம்னு வச்சுக்கோங்கல, யூ ஹாவ் டு சே 0 எனக்கு நேம் டைப் மட்டும் போதும், ஐடி காட்டாத அப்படின்னா யூ ஹாவ் டு கிவ் சம்திங் லைக் திஸ். உள்ளதான்
ஜீரோன்னு போடுங்க. ஸோ வி டோன்ட் நீட், வி நீட் ஓன்லி தீஸ் த்ரீ டேட்டா ஃப்ரம் டேட்டா பேஸ் இட் செல்ஃப். அப்படி போட்டீங்கன்னா யூ வில் ஜஸ்ட் சி த டேட்டா. புரியுதா உங்களுக்கு? திஸ் இஸ் கால்ட் அஸ் ப்ரொஜெக்ஷன். இது வந்து ப்ரொஜெக்ஷன் ஃபைண்ட்ல இருக்கு. இஃப் யூ கோ அண்ட் சி இன் திஸ் ஐ திங்க் ஐ ஆல்ரெடி ஆடட் இட் ஃபைண்ட் கமெண்ட்ஸ்ல யூ ஹாவ் சம்திங் கால் ப்ரொஜெக்ஷன். எது வேணும் அது வந்து ஒன்றுன்னு போடுவீங்க, எது வேணாமோ பை டிஃபால்ட் ஐடி வரும். ஓகேவா? ஐடியும் வேணாம்னு நினச்சுன்னா ஐடி ஜீரோன்னு போடலாம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் அப்படி போடுறீங்கள அது மாதிரி. ஃபில்டர் கரெக்ட். இது நான் இது வந்து ஜஸ்ட் காப்பி பண்ணி போடுறேன் ஸோ தட் யூ நோ. ஒன்னே ஒண்ணு நான் காட்டணும் நினைச்சது. எது ஜி? எது டிவி ஷோஸ்? நீங்களும் எடுத்து பாருங்க. அது எது? இது இன்சர்ட் பண்ணி போட்டு இது போ இது காப்பி பண்ணி போட்டீங்கன்னா இன்சர்ட் ஆயிடும். நான் ஒரு ஒரு இதுல பார்த்தேன் ஏதோ படிச்சுட்டு இருக்கும் போது. ஸோ அதுல அதுல அவன்கிட்டேருந்து எடுத்தேன் நான். ஏன்னா இத்தனை எடுக்க நம்ம போய் டைப் பண்றதுதான் வேஸ்ட். ஓகேவா? ஒன்னே ஒண்ணு காட்டணும் நினைச்சேன். அந்த கமாண்ட் எங்கேயோ போயிடுச்சு. டிபி கமாண்ட்ஸ் குள்ள இருக்கும். இன்னொன்னு வந்து டேட்டா டைப் டாட் டிஎஸ்ல சம்திங். இதுக்குள்ள அந்த இதுதான் போட்டிருக்கேன் ஜி, எப்படி ஸ்டாப் பண்ணணும் அதுதான் ரீட்மீல இருக்கு. ஓகேவா? ஒன்னே ஒண்ணு காட்டணும் நினைச்சா அந்த கமெண்ட் காணும். ஓகேவா? அடுத்தது வந்து இன்னொன்னு வந்து பிஃபோர் ஐ ஸ்டார்ட் டேட்டா டைப் டைம் இருக்கா? இன்னொன்னு வந்து இன்னும் ஒன்னே ஒண்ணு ஐ வில் ஷோ யூ. இதான ஷெல். தேர் ஆர் ஆல்சோ ஹெல்ப் கமாண்ட் ஜி. எந்த லெவல்லையும் யூ கேன் கால் ஹெல்ப். மூவிஸ் டாட் ஹெல்ப்னு போட்டீங்கன்னா இட் வில் இந்த லெவலில் என்னென்ன கமெண்ட் கால் பண்ணலாமோ எல்லாத்தையும் சொல்லும். ஓகேவா? இந்த லெவலில் யூ கேன் டூ மூவிஸ் டாட் மேப் ரெடியூஸ், மூவி டாட் ட்ராப் இண்டெக்ஸ், எல்லாத்தையுமே சொல்லும் ஒரு ஒரு லெவல்லையும். ஓகேவா? டிபி டாட் ஹெல்ப் போடுங்களேன் என்ன சொல்லுன்னு பாருங்க. இல்லையா? டிபி டாட் ரீசர்ச், கெட் மேங்கோ, கெட் நேம், எல்லாத்தையும் சொல்லும். ஹெல்ப் கமாண்ட் வந்து யூ கேன் யூஸ் டு கெட் இன் எனி லெவல். டிபி டாட் ஸ்டாட்ஸ் போட்டீங்கன்னா இது எல்லோ ஸ்டோர் ஆயிருக்கு அதுதான் சொல்லுவோம். ஹவு மச் ஃபைல் சைஸ், இது எல்லோ டேட்டா சேவ் பண்ணியிருக்கு, ஸ்டோரேஜ் சைஸ், எவ்ரி திங் இட் வில் டெல் இஃப் யூ புட் டிபி டாட் ஸ்டாட்ஸ். புரியுதா? இது யூ கேன் மேக் யூஸ் ஆஃப். ஆக்சுவலா ஐ திங்க் ஐ ஹாவ் இட் இன் டிபி கமெண்ட்ஸ்ல இருக்கா? சரி, இதுக்குள்ள நான் இன்சர்ட். தென் வி வில் ஸ்டார்ட் வித் டேட்டா பேஸ் டேட்டா டைப் மேங்கோ டிபி டேட்டா டைப். ஓகேவா? இது யூ கேன் ஆல்சோ ரெஃபர் டு திஸ் சைட். இது வந்து மேங்கோ டிபி சைட், இதுவும் ரெஃபர் பண்ணலாம். நீங்க நான் சும்மா ரெஃபரன்ஸ் போட்டு வச்சிருக்கேன். ஓகேவா?
இதுல பாத்தீங்கன்னா டேட்டா டைப்ஸ் பாத்தீங்கன்னா ஒன்னு பூலியன்னு, ஓகே யூ ஹாவ் சம்திங் கால் பூலியன். யூ ஹாவ் சம்திங் கால் பூலியன்னு, ஒன்னு பூலியன் தரலாம் இல்ல நம்பர் தரலாம். ஓகே இந்த நம்பர் வில் பி ஆஃப் டைப், இது மேங்கோ டிபியோட டேட்டா டைப், இட் இஸ் நாட் ஷெல் டேட்டா டைப். ஷெல்லோ இல்ல நோட் ஜேஎஸ்கோ டேட்டா டைப் கிடையாது, இட் இஸ் அ மேங்கோ டிபி டேட்டா டைப். ஓகே மேங்கோ டிபியில பூலியன் ஒன்று இருக்கு, நம்பர்னு ஒன்று இருக்கு. நம்பர் இஸ் ஆஃப் டைப் இன்டீஜர், நம்பர் லாங் ஆர் நம்பர் டெசிமல். ஓகேவா, அடுத்தது ஆப்ஜெக்ட் ஐடின்னு ஒன்று இருக்கு. ஐ ஆல்சோ டேட் ஃபார் டேட்டு, அதே மாதிரி டைம் ஸ்டாம்ப்னு ஒன்று இருக்கு. அண்ட் வி ஹாவ் எம்பெடட் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் அரே. இந்த டைப்ஸ்ல இந்த கீ வேல்யூ பேர்ன்னு சொல்றோம்ல ஜேசான்ல, இந்த வேல்யூ கேன் பி ஆல் தீஸ் டைப்ஸ் இன் மேங்கோ டிபி. அந்த டேட்டா பேஸ்ல இந்த டைப் தான் சேவ் பண்ணலாம். ஓகேவா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்களா? இதுல 32 பிட் இன்டிஜர்னா, இதே லாங்கா வேணும்னா 64 நம்பர் லாங்னு போடலாம். ஓகேவா, நம்பர் லாங்கா சேவ் ஆகும். இதே டெசிமலா வேணும்னா யூ கேன் டூ இட் அஸ் நம்பர் டெசிமல். ஓகேவா, யூ ஆர் ஏபிள் அண்டர்ஸ்டாண்ட்? கரெக்ட். ஆமா ஆமா எது கோட்ல ஹேண்டில் பண்றீங்க? மேங்கோ டிபில டெசிமலா சேவ் பண்ணனும் நினைக்கிறீங்க? ஓகே. இந்த பாத்தீங்கன்னா மேங்கோ டிபி இஸ் த சர்வர். ஓகே மேங்கோ டிபி கோஸ் டு சர்வர் ஸ்டோரேஜ், சர்வர் ஸ்டோரேஜ் அல்டிமேட்லி சேவ்ஸ் இட். ஓகேவா, அது வந்து இந்த இட் கேன் சேவ் இட் இன் எய்தர் இட் கேன் சேவ் இட் அஸ் எம்பெடட் டாக்குமெண்ட், ஆப்ஜெக்ட் ஐடி, ஐஓஎஸ்ஓ டேட். ஓகேவா, ஆனா உங்க ஃப்ரண்ட் எண்ட் இருக்குல்ல, இட் மேபி நோட் ஜேஎஸ், ஜாவா, ஷெல்லு, எது வேணா இருக்கலாம். ஓகே அந்த நோட் ஜேஎஸ் வச்சு சேவ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்கல, இஃப் யூ ஆர் கோயிங் டு சேவ் இட் த்ரூ நோட் ஜேஎஸ்னு வச்சுக்கோங்கல, அப்ப இந்த நம்பர் லாங்க்கு நோட் ஜேஎஸ்க்கு ஒரு இது கன்வர்ஷன் இருக்கும், அதை யூஸ் பண்ணி நீங்க பண்ணணும். பாருங்களேன் இதுல வந்து ஒரு கன்வர்ஷன் எழுதியிருப்பேன். இதே நோட் ஜேஎஸ்ல பாத்தீங்கன்னா, ஷெல்ல பாத்தீங்கன்னா நார்மலா பண்ணாலே ஷெல் வந்து இட் இஸ் பில்ட் ஆன் நோடு. ஓகேவா, ஷெல் நம்ம பார்க்கணும்ல மேங்கோ ஷெல், அது வந்து இட் இஸ் பில்ட் ஆன் நோடு. அதனால எந்த வேல்யூ தந்தாலும் பை டிஃபால்ட் நம்பர்ல ஜாவா ஸ்கிரிப்ட்ல டிஃபரன்ஸ் கிடையாது, நம்பருக்கும் டெசிமலுக்கும் டிஃபரன்ஸ் கிடையாது. ஸோ என்ன வேல்யூ சேவ் பண்ணாலும் டெசிமலாக தான் போய் சேவ் ஆகும். ஸோ இட் வில் சேவ் இட் அஸ் நம்பர் டெசிமல் தான், பை டிஃபால்ட்டு நம்பர் டெசிமல் தான். ஈவன் இஃப் யூ டோன்ட் ஹாவ் டெசிமல் இன் யுவர் நம்பர், நீங்கள் சும்மா ஷெல்லேருந்து வென் யூ ட்ரை டு சேவ், இட் வில் சேவ் இட் அஸ் நம்பர் டெசிமல் ஓன்லி. ஆனால் எனக்கு வந்து ஐ வாண்ட் டு சேவ் இட் அஸ் இன்டீஜர் த்ரூ ஷெல்லுன்னு வச்சுக்கோங்கள, யூ ஹாவ் டு யூஸ் நம்பர் இன்ட்னு ஒரு இது இருக்கும், you have to save it using number int இல்ல number long வச்சு சேவ் பண்ணு, அப்பதான் அந்த mango db ல அது integer ஆ சேவ் ஆகும். நான் ஷெல் ல சேவ் பண்றேன், we are all talking about shell, இன்னும் node js தான் போல நம்ம. இப்ப இதுல வந்து நான் சேவ் பண்றேன்னு வச்சுக்கோங்க, நம்ம inserting some data. மூவிஸ் ஒன்னு வச்சுக்கோங்க, இன்சர்ட் ஒன். வேல்யூ வந்து இஃப் ஐ சே இட் அஸ் ஒரு நம்பர் தரேன்னு வச்சுக்கோங்க. ஓகே நம்பர் திஸ் வில் சேவ் இட் அல்டிமேட்லி அஸ் நம்பர் டெசிமல் தான், நம்பர் டெசிமல் வில் ஹாவ் மோர் ஸ்டோரேஜ். ஓகேவா,
என்ன செய்யலாம்னா, சும்மா ஒரு டிபி சாம்பிள் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். டிபி டாட் சாம்பிள் டாட் இன்சர்ட் ஒன். இப்போ இதில் ஸ்டாட்ஸ் போட்டீங்கன்னா இட் வில் பி எம்டி, இட் வில் நாட் ஹாவ் எனி திங், நாட் ஃபவுண்டு. ஏன்னா இன்சர்ட்டே பண்ணல நான் இன்னும். அந்த டேட்டாபேஸ் சைஸ், டேட்டாபேஸோட சைஸ் if I am trying to insert something. வேல்யூ 1 1 சேவ் பண்ணுறீங்க. பை டிஃபால்ட் வந்து இது வந்து டெசிமலாக தான் சேவ் ஆகும். இப்போ இதோட ஸ்டாட்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ பெருசாக காட்டுது. சப்போஸ் டு ஷோ ஏ ஸ்மால் ஒன் ரைட். சைஸ் பார்த்தீங்கன்னா 51 இருக்கு. ஓகேவா, சைஸ் 51 இருக்கு. எது இல்ல இல்ல சாம்பிள்னு ஒன்று இல்ல, சாம்பிள் டாட் சாம்பிளோட சைஸ் ஒரு டேட்டா இருக்குன்னு காட்டுது. ஓகேவா, இப்ப இது வந்து இன்டீஜரா சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யூ ஹாவ் டு சே சம்திங் லைக் வேல்யூ அதே தான், யூ ஹாவ் டு சே இட் அஸ் நம்பர் இன்ட்னு சொல்லணும். ஓகேவா, இப்போ இன்டிஜரா சேவ் ஆகும். ஏன்னா பை டிஃபால்ட் டெசிமல் தான், ஏன்னா ஜாவாஸ்கிரிப்ட் இட் இஸ் பில்ட் ஆன் நோடு. ஸோ இதே மாரி எல்லாத்துக்கும் நோடுக்கு டிஃப்ரெண்டாக இருக்கும். எப்படி இன்டிஜர் சேவ் பண்ணோ அதுக்கு தனி ஏபிஐ இருக்கும், நம்பர் இன்ட்னு சொல்லலாம். மேபி டாட் நெட்டுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், எப்படி இன்டீஜராக சேவ் பண்ணணும்னு இட் வுட் ஹாவ் அ வே வி ஹாவ் டு டூ. இது வந்து ஒரு மேபி இப்போ சைஸ் பார்த்தீங்கன்னா இட் ஷுட் பி நாட் 51, இட் ஷுட் பி லோயர் தென் தட். தட்ஸ் வாட் ஐ திங்க். டெசிமலாக சேவ் ஆகும், ஏன்னா மேங்கோ ஜாவாஸ்கிரிப்ட் இஸ் பில்ட் ஆன் நோடு. நோடு ஜாவாஸ்கிரிப்டில் இன்டிஜர் தனியா இல்ல, டெசிமல் தனியா இல்ல, பை டிஃபால்ட் எல்லாமே ஃப்ளோட்டிங் தான். ஓகே, சோ அது நீ ஒண்ணுமே பண்ணலைனா இட் வில் கோ டு இட் அஸ் டெசிமல். இஃப் யூ வாண்ட் டு பின் பாயிண்ட் தட் ஐ வாண்ட் டு சேவ் இட் அஸ் இன்டிஜர், யூ ஹாவ் டு சேவ் இட் ஹியர் நம்பர் இன்ட்னு தரணும். இல்ல நான் டெசிமலா இதா சேவ் பண்ணனும், நம்பர் லாங் தரணும். மத்த ஸ்ட்ரிங்கு தான், ஸ்ட்ரிங்கு தானே பூலியன் ஸ்ட்ரிங்கு. இதுல நீங்க டேட்டுன்னு தரீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஐஓசோ டேட்டா சேவ் ஆகும். அப்ப பூலியன் பூலியனா தான் சேவ் ஆகும். ஸ்ட்ரிங்னா யூ ஹேவ் டு கிவ் இட் வித் இன் டபுள் கோட்ஸ்ல. ஓகேவா, இதுல நீங்க டேட்டா சேவ் பண்ணீங்கன்னா இட் வில் பி கன்வெர்டட். இது எல்லாம் நம்ம பாக்குறது ஷெல், கரெக்டா. இதுல நீங்க இன்சர்ட் ஒன்னு டேட்டு நியூ டேட்டுன்னு போடுறீங்கன்னா இட் வில் சேவ் இட் அஸ் ஐஓசோ டேட் தர். ஆனால் இந்த நியூ டேட்டு வந்து திஸ் இஸ் ஏ ஷெல்லு, ஏன்னா நோட்ல ஒர்க் பண்ணாலும் நியூ டேட் ஒர்க் ஆகுது. இதே நீங்க ஜாவா இல்லை டாட் நெட் போனீங்கன்னா இட் வில் பி டிஃப்ரெண்ட், யூ ஹாவ் டு சி தட் டிரைவர்.
அதுக்கு என்ன இன்டர்பிரிட்டேஷன், ஹவு யூ கேன் சேவ், இதுக்கு வந்து யூ கேன் சி திஸ் நோட் ஜேஎஸோட எக்ஸாம்பிள் வச்சிருக்கேன் இதுல. இது லாங் வந்து நியூ லாங்குன்னு சேவ் பண்ணும் நோட் ஜேஎஸ்ல இருந்து, புரியுதா உங்களுக்கு? மேங்கோ டேபியோட நேட்டிவ் டிரைவர் நியூ லாங்குன்னு சேவ் பண்ணீங்கன்னா இட் வில் சேவ் இட் ஆஸ் லாங் இன் மேங்கோ டிபி, புரியுதா உங்களுக்கு? அதே மாதிரி டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்கு. இந்த 3.1 ஏபிஐ போய் பார்த்தீங்கன்னா இது வந்து நோட் ஜேஎஸ் டிரைவர் ஏபிஐ. ஓகே, இதில் கிளைண்ட்ல பண்ணிட்டு யூ ஆர் ஹேவிங் மெனி திங்ஸ் டைம் ஸ்டாம்ப்னு வச்சுக்கோங்களேன். டைம் ஸ்டாம்ப் வந்து நியூ டைம் ஸ்டாம்ப்னு பண்ணணும். டைம் ஸ்டாம்ப் சேவ் பண்ணணும்னா மேங்கோ டிபியில் அந்த டேட்டா டைப் சேவ் பண்ணணும்னா ஷெல்ல போனா மேபி டிஃப்ரெண்டா இருக்கும். இது வந்து நான் பாக்குறது நோட் ஜேஎஸ் டிரைவர், ஓகேவா? இது நம்பர் லாங் ஏதாவது இருக்கான்னு பாருங்க. மேபி யூ வில் சீ நம்பர் இன்ட் இது வந்து டைம் ஸ்டாம்ப் இல்ல லேட்டா. சரி ஜி, நான் பார்க்கலாமா நாளைக்கு? வில் கண்டினியூ டேட்டா டைப் இன்னும் கொஞ்சம் பார்த்துட்டு எக்ஸ்டென்ஸாக பார்த்துட்டு வில் மூவ் ஆன் டு ஃபைண்டு. அப்படி போவோம். இன்னும் நிறைய இருக்கு, இன்சர்ட் ஃபைண்ட்லே இன்னும் 6 லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் இது ஏதோ இருக்கு. வில் சி தட். நீங்கள் இது எடுத்து பார்த்தீங்கன்னா யூ வில் சி ஆல் தட். ஆ, அக்ரிகேஷன், ஆ ஆ அந்த ஐடி தான் ஜி ரெஃபரன்ஸ் கீ. நான் சொல்கிறேன், எப்படி இருந்தாலும் வி வில் ஹாவ் அ எப்படி அந்த ஹலோ ஹலோ சம் ஆஃப் த வி ஆர் டன் டன் ஓகே பை மேன் பை. ஆ எஸ் மேன், ஐ சென்ட் ஐ ஆல்ரெடி சென்ட் திஸ் கிட் அப் ஃபார் யூ. யூ ஜஸ்ட் ஐ வில் கமிட் இட் டுடே. ஓகே, யூ கேன் ஜஸ்ட் ஹாவ் அ லுக். அது பாப்போம். நீ நம்ம வெனிட் 1 மெனி கேसेस தான் பாப்போம். அப்போ வில் ட்ரை டு லுக். அது எதுக்கு எப்ப எம்பெட் பண்ணு எப்ப ரெஃபரன்சஸ் பண்ணு. அக்ரிகேஷன் ஒரு கான்செப்ட் இருக்கு. அது வந்து யூ ஆர் பிரிங்கிங் இன் டு டேபிள் டுகெதர் அண்ட் யூ கேன் மேக் மேங்கோ டிபி ரெஸ்பான்ஸ். அம்சம்